வெல்கம் டு ஃபெமி பிரனர் சீரீஸ். நாம் அந்த சீரீஸில் பிஸ்னஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் நாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் டிசைன் திங்கிங். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த டிசைன் திங்கிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி லான்ச் பண்ணுறப்ப அந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் திங்கிங் மெத்தடாலஜியில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்பதைஸ் அப்படின்றது. எம்பதைஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் இருக்கும், இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில ஐடியாஸ் இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எம்பதைஸ் அப்படின்றப்ப கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம போய் பார்க்கணும். அவங்களோட நீட்ஸ் என்ன, கஸ்டமரோட நீட்ஸ் என்ன, என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன சேலஞ்சஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வியூலேருந்து போய் பார்க்குறது தான் வந்து எம்பதைஸ் அப்படின்றது. செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃபைன். டிஃபைன் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் எதெல்லாம் வந்து பார்த்தீங்களோ, அவங்க வியூ பண்ணிங்களோ, அவங்களோட கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வந்து டிஃபைன் பண்ணுறது தான். அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, கஸ்டமரோட நீட்ஸ் என்ன, அதெல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ண வேண்டியது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐடியேட். இப்போ வந்து கஸ்டமர் வந்துட்டு இந்த ப்ராப்ளமெல்லாம் இருக்கவங்களுக்கு சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கெல்லாம், அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் வந்து தேர்ட் ஸ்டேஜ். ஐடியா, நீங்கள் என்ன பாசிபிள் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும் அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சொல்யூஷன், நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்களோ அது ப்ரோட்டோடைப். ஃபோர்த் ஸ்டேஜ் ப்ரோட்டோடைப். என்ன சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது. இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம உங்கள் டீமுக்குள்ளேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம், என்ன ஃபீட்பேக் வருது, என்ன இதுக்கான ரிசல்ட் நல்லாயிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது வந்து ஃபோர்த் ஸ்டேஜ், அது ப்ரோட்டோடைப்பு. ஃபிஃப்த்து ஸ்டேஜ் வந்து டெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் வந்துட்டு ஃபோர்த்து ஸ்டேஜில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபீட்பேக் எல்லாம் அப்ளை பண்ணி திரும்ப வந்து லான்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கிறது, எவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஃபைனல் ஸ்டேஜ். இந்த 5 ஸ்டேஜஸையும் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, ஒரு சர்வீஸ் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணி பார்க்குறப்போ அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபேஸ் க்ரீமுக்கே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ கஸ்டமருக்கு என்ன தேவை, ஸ்கின் ட்ரை ஆகுதா இல்லை பிம்பிள் இருக்கா ஃபேர்னஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்க்கணும், எது வந்து இப்போ ரொம்ப நீடாக வேணும், ரொம்ப கஸ்டமரோட நீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதுதான் எம்பதைஸ் அப்படின்றது. செகண்ட் வந்து அதை டிஃபைன் பண்ணுறது தான். தேர்ட் வந்து நீங்கள் என்ன பாசிபிள் சொல்யூஷன் கொடுக்கலாம், நீங்கள் அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே எழுதலாம். அது வந்து தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த்து வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும், நம்ம ஃபீட்பேக் எடுத்து பார்க்கணும், நம்மளே யூஸ் பண்ணி பார்க்கலாம், நம்ம டீம் கிட்ட கொடுத்து பார்க்கலாம், அந்த மாதிரி வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ். ஃபிஃப்த்து ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் பண்ணுறது, லான்ச் பண்ணிவிட்டு எவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்கிறது ஃபிஃப்த்து ஸ்டேஜ். இப்போ நான் ரீசெண்டாக மைண்ட் மாஸ்டரி அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப் வந்து லான்ச் பண்ணேன். அதுவுமே வந்து இந்த 5 ஸ்டேஜஸை பேஸ் பண்ணி, டிசைன் திங்கிங்கை பேஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீப்புள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, ஆன்சைட்டியாக இருக்காங்க, ஃப்யூச்சர் பற்றி பயமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை, ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்டை எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவை அப்படின்ற மாதிரி அவங்களோட வியூலேருந்து பார்க்குறது தான் வந்து எம்பதைஸ் அப்படின்றது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுறது, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்றது டிஃபைன் பண்ணுறது. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னா, நான் மைண்ட் மாஸ்டரி ஒர்க் ஷாப்பை லான்ச் பண்ணலான்னு ஐடியேட் பண்ணிவிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது. இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம 5 டேஸ் பண்ணுறோம், மைண்ட் மாஸ்டரி ஒர்க் ஷாப் வந்து 5 டேஸ் 499 பண்ணுறோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் என்ன, இந்த டைம் ஒத்து வருமா, இந்த அமௌண்ட்டு ஒத்து வருமா, இப்படி ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டு டெஸ்ட் அப்படின்றது. நம்ம வந்து லான்ச் பண்ணிவிட்டு எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் ஸ்டேஜ். அப்படி பண்ணி பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ, என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ உங்களால் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் ஆர் பெஸ்ட் சர்வீஸை வந்து நீங்கள் கொடுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.